முருகனை துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தீராத கஷ்டம் தீர மலர் வழிபாடு என்னவென்று பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் கூட தீர வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அப்படி அதற்கான முயற்சியை நாம் எடுத்து நம்மால் அந்த பிரச்சனையில் இருந்து இயலவில்லை என்னும் பட்சத்தில் கடவுளின் அருளையும் பெற வேண்டும். அப்படி கடவுளின் அருளை பெறுவதற்கு சனிக்கிழமை அன்று செய்யக்கூடிய மலர் அர்ச்சனை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் பார்க்கப் போகிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக திகழ்வது நம்முடைய கர்ம வினைகள்தான். நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட கர்ம வினைகளை ஆராய்ந்து அதற்குரிய பலன்களை தரக்கூடியவராக திகழ்ந்தவர் தான் சனி பகவான். சனி பகவானை நாம் முறையாக வழிபடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நம்மால் உணர முடியும். பொதுவாக சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது வழக்கமாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவருக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். அப்படிப்பட்ட சனி பகவானை அவருக்கு பிடித்தமான பொருட்களை பயன்படுத்தி வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் நீதி, நேர்மை, நியாயம் போன்ற விஷயங்களை பின்பற்றுவதன் மூலமும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணமும் கொண்டிருக்கும் பட்சத்தில் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். சனி பகவானின் வாகனமாக திகழக்கூடியது காகம். அதனால் சனிக்கிழமை அன்று மட்டுமாவது காகத்திற்கு அன்னமிட வேண்டும். இப்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் சனிக்கிழமை அன்று காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவானுக்கு சங்கு பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதிலும் கருநீலத்தில் இருக்கக்கூடிய சங்கு பூவை பயன்படுத்தி அர்ச்சனை செய்து அவரை வழிபாடு செய்வதன் மூலம் அவருடைய அருளை நம்மால் பெற முடியும். வாரம் வாரம் தொடர்ந்து சனி பகவானுக்கு சங்கு பூவால் அர்ச்சனை செய்து எல் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் ஊனமற்றவர்களுக்கும் ஏழ்மை நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் தங்களால் என்ற உதவிகளை செய்வதன் மூலமும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியும். சனிக்கிழமையில் முடிந்த அளவிற்கு பிறருக்கு தங்களால் என்ற அன்னதானத்தை செய்வதன் மூலமும் சனி பகவானின் அருளை நம்மால் பெற முடியும். இப்படி சங்கு பூவால் நாம் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து நம்மால் என்ற தான தர்மங்களை செய்யும் பொழுது தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்றும் நாம் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். கடன் சுமை குறைவதை நம்மால் உணர முடியும். மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டில் முழு நம்பிக்கை வைத்து சனி பகவானை வழிபடுவதன் மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு செய்து பலனை பெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.